வணக்கம் ஆண் பெண் உறவு என்பது பல சிக்கல்கள் நிறைந்தது இந்த இந்த கடந்து பலர் வாழ்கிறார்கள் சிக்கல்களை சமாளிக்க முடியாமல் பலர் பிரிந்து விடுகிறார்கள் உறவுக்குள் பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன அவற்றை நாம் புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ பழக வேண்டும் யாரும் தங்கள் உறவுகளை பற்றி உறுதியாக இருக்க முடியாது நீங்கள் குறுகிய கால அல்லது நீண்ட கால உறவில் இருந்தாலும் உங்கள் கூட்டாளர் வேறொரு நபரிடம் ரகசியமாக ஈர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு எப்போதும் உண்டு இது பக்கத்து விட்டு நபராகவோ அல்லது அருகில் உள்ள நபராகவோ அல்லது உங்கள் சொந்த நண்பர்களில் ஒருவராகவோ இருக்கலாம் உண்மையில் யாரும் சொல்ல முடியாது இருப்பினும் பல்வேறு வழிகள் மற்றும் முறைகள் மூலம் அவற்றை நீங்கள் சரிபார்க்கலாம் ஜோதிடம் உங்களுக்கு உண்மையிலேயே உதவ முடியும் உங்கள் துணைவர் இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை சேர்ந்தவர் என்றால் அவர்கள் மற்றவர்களின் ஆளுமைகளால் எளிதில் ஈர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அப்படி ஈர்க்கப்படும் ராசிகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் மிதுன நேயர்கள் தங்கள் உறவுக்கு வரும்போது மிகவும் சந்தேகத்திற்கு இடமின்றி இருக்க முடியும் அவர்கள் ஒருபோதும் தங்கள் கடமைகளை பற்றி அதிகம் உறுதியாக இருக்க மாட்டார்கள் எப்போதும் மகிழ்ச்சியையும் சிலிர்ப்பையும் காண ஒரு உற்சாகத்தில் இருக்கிறார்கள் உங்களிடமிருந்து போதுமான அன்பையோ மகிழ்ச்சியையோ அவர்கள் பெறவில்லை என்று அவர்கள் எப்போதாவது உணர்ந்தால் அவர்கள் வேறொரு நபரால் ஈர்க்கப்படுவார்கள் அவர்கள் அவர்களுக்கு தேவையானதை கொடுப்பார்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்கள் ஊர் சுற்றுவதில் ஆர்வமாக இருப்பார்கள் அவர்கள் அதை பற்றி மிகவும் நுட்பமாக சிந்திப்பார்கள் அதனால் தான் இப்போது வரை நீங்கள் அவரிடம் இதை கவனிக்கவில்லை வெவ்வேறு நபர்களுடனான அவர்களின் தொடர்ச்சியான ஈடுபாடுக்கு இதுவும் காரணம் அவர்கள் உறவில் இருக்கும்போது கூட மற்றவர்களிடம் ஈர்க்கப்படுவது அவர்களுக்கு மிகவும் எளிதாகிறது ஆரம்பத்தில் இது பாதிப்பில்லாததாக தோன்றினாலும் தாமதமாகும் காலத்தில் உங்களுக்கு பெரிய சிக்கலையும் கவலையையும் ஏற்படுத்தும் சிம்மம் சிம்ம ராசிக்காரரை பொறுத்தவரை மற்றவர்களிடம் ஈர்க்கப்படுவது மிகவும் எளிதானது அவர்கள் உறுதியான உறவில் இருக்கும்போது கூடவே வேறொரு நபரால் ஈர்க்கப்படலாம் ஏனென்றால் அவர்கள் மிகவும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் மேலும் எதையும் செய்ய அவர்கள் சுதந்திரமாக இருப்பதாக உணர்கிறார்கள் ஆனால் சில நேரங்களில் தங்களை ஒரு வட்டத்திற்குள் வைத்திருப்பதை அவர்கள் உணரவில்லை அதனால்தான் நீங்கள் அதை அவர்களுக்கு சுட்டி காட்டுவது முக்கியம் தனுசு தனுசு ராசி ஒரு உறவில் இருக்கும்போது மற்றவர்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் இது முற்றிலும் சாகசமானது மற்றும் சுவாரஸ்யமானதாக அவர்கள் உணர்கிறார்கள் உற்சாகமான ஒன்றை கண்டுபிடிக்க எப்போதும் ஓடிக்கொண்டிருப்பதால்தான் இப்படி நினைக்கிறார்கள் தங்கள் உறவில் அந்த காரணி இல்லை என்று அவர்கள் உணர்ந்தால் அவர்கள் இன்னும் கவர்ச்சியான ஒருவரை கண்டுபிடிக்க இருமுறை யோசிக்க மாட்டார்கள் சொல்ல அவர்கள் தங்கள் உணர்வுகளைப் பற்றி அதிக நேர்மையாக இருப்பார்கள் அவர்கள் பொய் சொல்லும் வகையானவர்கள் அல்ல மீனம் ஒரு உறவுக்கு என்று வரும்போது மீனராசி நேயர்கள் மிகவும் அப்பாவியாகவும் விசுவாசமாகவும் தோன்றுகின்றனர் இருப்பினும் அன்பையும் மரியாதையையும் பகிர்ந்து கொள்ளவில்லை என்று அவர்கள் எப்போதாவது உணர்ந்தால் அந்த உறவை விட்டு வெளியேறி விடுவார்கள் அவர்கள் வேறொருவருடன் உறவில் இணைவதற்கு இரண்டாவது முறை சிந்தனை செய்து கூட பார்க்க மாட்டார்கள் நன்றி